படத்தை வந்து இப்ப பாத்துட்டு வந்தேன். ராக்கதன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ராக் அப்படின்னாக்க இரவு, கதன் அப்படின்னாக்க ஆண், இரவு ஆண், அதாவது இந்த கால் கேர்ள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது வந்து கால் பாய் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த படத்தில் நட்பு அப்படின்றதுனா என்னன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நட்பு நட்பு அப்படின்ற விஷயத்த இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு மனிதன் தாய் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், தந்தை இல்லாமல் வாழ்ந்துடலாம், கொண்டாட்டி இல்லாமல் வாழ்ந்துடலாம், குழந்தைகள் இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் நண்பன் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற விஷயத்த இந்த ராக்கதன் படம் மூலமாக இயக்குனர் திரு தினேஷ் கலைச்செல்வன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, அவர் வந்து இந்த படத்தில் அலெக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு, ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்காரு. அப்புறம் படத்தில் வந்து கதாநாயகனாக விக்னேஷ் பாஸ்கர்னு நினைக்கிறேன், அவர் நடிச்சிருக்காரு. மிஸ்டர் விக்னேஷ் பாஸ்கர், உண்மையிலே சொல்றேன்பா, என்னையா உடம்பு வச்சுக்கப்பா, இதுக்கு எதுவும் எதிர்ப்பு தெரிவிச்சிடாதீங்கப்பா, உண்மையிலே சொல்றேன். அந்த விக்னேஷ் அப்பா உடம்பு என்னப்பா அப்படியே கட்டி கட்டியாக இருக்குதுப்பா, உண்மையிலே சொல்கிறேன். அந்த படம் பார்த்து தான், அந்த படத்தில் வர அந்த பொண்ணு தான் உங்களை விரும்பணும்னு இல்லை, ஆம்பளையாக இருக்க நானே உங்களை கடிக்கணும் போல இருக்குதுப்பா. ஆமாவா இல்லையா விக்னேஷே, தயவு செஞ்சு சொல்கிறேன்ப்பா, உன்னையை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி பாம்பேயில் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு கட்டுமஸ்தான உடம்பு, சூப்பர். நீ உங்களை நடிப்பையும் தாண்டி உங்களுடைய உடம்பு தான் அந்த இடத்துல அந்த இதுலாம் பிடிச்சி தொங்கும் போது உங்களோட இது பிடிச்சி படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, அவர் எதை பிடிச்சி தொங்குறாருன்னு சரிங்களா. உடனே நீங்க எதுவும் தவற எழுதிராதீங்கப்பா, ஏன்னா அந்த படத்தை வந்து சஞ்சனா சிங்னு அந்த பொண்ணு இருக்கு, அதனால எதை பிடிச்சி தொங்குறாங்கன்னு நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், அவர் நல்லா தொங்குறாருவா, சூப்பர், வாழ்த்துக்கள். அப்புறம் சஞ்சனா சிங், சஞ்சனா சிங்கு உங்க உடம்புல வந்து அந்த ஈரோ எண்ணெயை போட்டு இப்படி உருவுரா இருப்பாரு, உருவுறாரு உருவுறாரு உருவுறாரு, அவன் அந்த ஈரோ உருவ என் பக்கத்துல உட்காந்துருக்கேன், உருக உரு அவன் உருவுறான் இவன் உருகுறான், அவன் உருகுறான் இவன் உருகுறான், ஐயோ ஏற்றே ஒரே கொஞ்ச நேரத்தை சேரலாம் கிடு 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 ஆடுது, அவன் அங்க ஆயில் போட்டு உருவுறான் இவன் ஆடு உருகுறான். அதுதான்ப்பா சொல்றேன், என்ன படம் பார்த்திருந்தா ராரா ராக்கதன் ராரா, அந்த படத்துல தான்ப்பா இந்த மாதிரி சீன் இருக்கு. உண்மையிலேயே இந்த மாதிரி கிழடுங்களுக்கும் என்ன மாதிரி இவனுங்கள மாதிரி வயசு பசங்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த எண்ணெயை போட்டு உருவுறான் பாருங்க, ஐயோ 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 ஐயோ, நம்ம பார்க்கும்போது நம்ம போய் அந்த எண்ணெயை போட்டு உருவலாம் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. சஞ்சனா சிங், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல, சம்பளம் இல்லாமல் கொடுங்கப்பா, ஒரு பாட்டில் எண்ணெய் மட்டும் கொடுங்க, நான் வந்து உங்களை தடவி பார்த்துட்டு வந்துடுறேன். படம் நல்லா அருமையாக இருக்கு. அப்புறம் ரியாஸ்கான் சொல்லவே தேவையில்லை, இப்படி இருந்து கொஞ்சமாக உண்மைதாப்பா, அவர் மூன்றாரு அடாடாடா ஒரு ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு, கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்வாரு. அவர் நல்லா அவரோட கேரக்டருக்கு அவர் நல்லா பொருத்தமாக தான் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் நிறையா பேர் இதாகவே பார்த்துருக்கேன், நல்லா கட்டுமஸ்தான உடம்பு உள்ளவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஆர்மோ அதெல்லாம் வேறு மாதிரி வேலை செய்கிறதுனால வேறு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கதை தேர்வுக்கு அவர் வந்து அந்த கேரக்டருக்கு ரியாஸ்கான் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் அதிகாரியாக வராரு வம்சி, வம்சிக்கு அந்த ஆளுங்க உடம்பு நல்லா இருக்குது,
இந்த படத்துல அவர் போலீஸ்ன்றதுனால கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காங்க. அவரும் நல்லா வீரமா நடந்து போறாரு, கூலிங் கிளாஸ் எல்லாம் போடுறாரு, நல்லா சூப்பரா இருக்கிறாரு. அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் மருதம் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், அவங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நட்புக்கு இலக்கணமாக உள்ள ஒரு படத்தை தயாரித்துள்ள நீங்க நீங்க தாராளமாக காலரை வந்து மேலே தூக்கி விட்டுனு போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்கீங்க. மொத்தத்தில் இந்த ஓல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராரா ராக்கதன், ராரா ராக்கதன், ரவுசா இருக்கு ராக்கதன், ரவுசா இருக்கு ராக்கதன். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேனேஜர் முருகானந்தம் அவருக்கும் வாழ்த்துக்கள். இயக்குனர் திரு கார்த்திக், கார்த்திகா தினேஷ், தினேஷ் அவர்களுக்கும். அப்புறம் மியூசிக்கு சொல்ல மறந்துட்டேனவா, அது யார் போட்டான்னு தெரில. நல்லா சும்மா நான் இதுக்காக உங்கள்கிட்ட கைதட்டல் வாங்கிறதுக்காக சொல்லலப்பா. மியூசிக் பிஜிஎம்மா அந்த ஆர் ஆர் அது இதுன்னு எல்லாமே சூப்பராக போட்டிருக்காருப்பா. அவர் புதுசாக பழசான தெரியல, பேரும் தெரில. மியூசிக் டைரக்டர் பிரவீன்குமாரா, பிரவீன்குமார் அந்த மாலையை கொடுப்பா, பிரவீன்குமார். அப்புறம் இயக்குனர் தினேஷ், அப்புறம் கலைச்செல்வன், தினேஷ் கலைச்செல்வன், அப்புறம் விக்னேஷ் ஹீரோ. உன்னோட பாடிக்கும் சேர்த்து இந்த பாடியில் போட்டுக்கிறேன்பா. உண்மையிலேயே இந்த மாலைகள் எல்லாமே அந்த பாடிக்கு தான் போய் சேரணும். நல்லா சேவிங்லாம் பண்ணி சும்மா நெஞ்சை சும்மா பல பல பலன்னு வச்சுருக்கீங்க. உண்மையிலே ஒரு பாலிவுட் ஒரு பாடி பில்டர் இப்படி தான் இருக்கணும் போல. சூப்பர் வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயார் இந்த மாதிரி தரமான படத்தை தயாரித்துள்ள தயாரிப்பாளர் மருதம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படத்தோட பிஆர்ஓ பேர் நடந்தல ஜான், ஜானா அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் பண்ண பாலா குள்ளமாக அவர் தருப்பார்ல, அவர் நல்லா வச்சு செய்வார், அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பா வெளியில் சொல்லிட மாட்டீங்க, என்ன ஏன்னா என்ன அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்களா? படம் பார்த்தா ஏதோ ப்ராப்பர்ட்டி எடுத்துருவீங்க நீங்க, உங்க தலைவர் வந்து நடிக்கும் போது ஹெலிகாப்டர் வரும். ஆமா, இந்த படத்துக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வாங்கி? நல்லா கேட்டீங்கப்பா, நல்லா கேட்டீங்க. இந்த படத்துக்கு ப்ராப்பர்ட்டியே அதில் தான்ப்பா இருக்குது, புரியுதா? ராமாவா இல்லையா? நீங்க இதான் தப்பா நினைச்சுக்க போறீங்க. அப்படி நல்லா கண்ணு மாதிரி இருக்குன்றான். படத்தை தான்ப்பா சொன்னேன், அதுல சும்மா ஆயில போட்டு 100 கிராம். இப்ப நான் படம் பார்த்துருந்தேன்னா 100 கிராம் ஆயில் வாங்கி வந்திருப்பேன். அந்த ஆயிலுக்கு உண்மையிலே சொல்றேன், ஆயில் ஆயில்னு சொல்றேன் பார்க்காதீங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்க உங்க ஆயில் கூடும். அந்த ஆயில சொன்னேன், வெளியில சொல்ற மாட்டீங்களா? போவா, இந்த பசிக்குதா? இல்லப்பா, உடம்பு அந்த ஹீரோ வந்து பாடி பில்டரா இருக்காரு. என்னப்பா ஆமா ஏவா, அவர் பாடி பில்டர் காட்டினாருப்பா, நான் பீடி பில்டர் காட்டினோம்ப்பா, புரியுதா? பாடி பில்டரும் காட்டலாம், என்ன மாதிரி பீடி பில்டரும் காட்டலாம். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சரியா? ஏதோ கோக்கமாக என்னை மாட்டி விட்டாதீங்கப்பா. போடாம இருமா, இந்த இந்த படத்துல என்ன நடிக்க வச்சிருந்தா, இந்த படத்துக்கு நான் மேக்கப் போடாம, டிரெஸ் போடாம, டயலாக் இல்லாம நல்லா சூப்பரா நடிச்சிருப்பேன். அது குடுத்தா வாங்கிப்பா. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இருப்பா, அவங்க வந்து சஞ்சனா, 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 நீ வந்தனா, சஞ்சனா, நீ வந்தனா? இல்லப்பா, வந்தனா 1 லிட்டர் ஆயிலோடு தான்ப்பா, சரிங்களா? பாருங்க, இதை பத்தி நான் பேசும்போதே உங்க வாயில எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்க. நீங்க படம் பாத்தீங்கன்னாக்க எப்படி நீங்க சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? உண்மையிலேயே இந்த படத்தை இயக்கியுள்ள இயக்குனர் தினேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னவா ஆ, கேமரா எப்படி இருக்குன்னா, அது எப்படி இருக்குப்பா? கேமரா நல்லா இருக்கு. அந்த கேமரா என்ன கேமராலாம் எடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன்,
கேமராமேன்லாம் அநேகமாக சம்பளம் வாங்காம தான் ஒர்க் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தத்ரூபமான சீன்கள் அந்த சீன்லாம் பார்க்கும்போது நான் என்னத்தை சொல்கிறது, இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை உடனே சொல்கிறான் அண்ணா நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணலை அந்த மாதிரி இடத்துல என்னை வேலைக்கு சேர்த்து விடுங்கண்ணா அப்படின்றான். ஸோ அப்படி படம் நல்லா அருமையா இருக்கு, படத்தை பாருங்க. என்னவா இல்லப்பா, நானும் வேலை செய்வேன், இவங்களே வேலை செய்ய விடுவோம்பா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, படத்தை பாருங்க தெரியும் என்ன வேலைன்றது. கொடுத்தாங்க ஒரு கோடி போய், அப்ப ஒரு கோடி போய், ஒரு கோடி உண்மையிலே சொல்றேன். இப்ப அவங்க ஒரு கோடி கொடுத்தாங்க, நான் திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்க போறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு கோடி படம் பணம் தரேன், எனக்கு வந்து ஒரு கோடி பணம் வேணாம் சரிங்களா, அதுக்கு பதிலா எனக்கு ஒரு லிட்டர் ஆயில் மட்டும் கொடுங்க, நான் அதை வச்சு பொழைச்சிக்கிறேன் புரியுதுங்களா. இந்த படம் பார்த்ததே எனக்கு வந்து 100 வருஷம் வாழ்ந்ததுக்கான ஒரு 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 ஆயிலை கொடுத்த மாதிரி இருக்கு. அந்த ஆயிலோட இந்த ஆயிலையும் கொடுங்க, நான் தயவு செஞ்சு எங்கன்னா ஒரு இடத்துல போய் பொழைச்சிக்கிறேன், ஒரு மூளை முடுக்கல மாடியில போய் பொழைச்சிக்கிறேன் சரிங்களா. ஆயில் கொடுங்க சார், சார் ஆயில் வச்சிருக்கீங்களா, ஆயில் வச்சிருக்கீங்களா, யாரா அதாவது இந்த படத்தை வந்து ஓடிடியில சப்போஸ் நீங்க பார்த்தா கூட ஆயிலோட பாருங்க சரிங்களா. ஒருவேளை நீங்க வேற எதுனா டிவி சேனல்ல பார்த்தாலும் ஆயிலோட பாருங்க சரிங்களா. அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், படத்தை பாருங்க. எங்க என்னது நீங்க மொபைல்ல என்ன படம் பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாது சார் சரிங்களா. இருந்தாலும் நீங்க இந்த படத்தையும் பாருங்க, அந்த படத்தையும் பாருங்க, எதனா ஒரு 6 வித்தியாசம் இருக்கும் புரியுங்களா. நீங்க பாக்குற படத்துல ட்ரெஸ் போட்டிருப்பாங்களான்னு தெரியாது, ஆனா இந்த படத்துல பாதி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதனால அந்த அந்த உள்ள போய் பாருங்கப்பா, யார் எதுல பண்றாங்கன்னு என்னென்ன ஒண்ணு. ஆமா சரிங்களா, வயசு பசங்களாம் 1 லிட்டர் ஆயில் வாங்கி போங்கப்பா சரிங்களா. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. என்னவா ஆலிவ் ஆயில் வாங்கிட்டு போங்கப்பா. ஓகே தேங்க்யூ.